சிவபெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் மனம் குழப்பமடையும் போது அனைவரும் தெளிவுபெறத் தேடும் ஒரு இடம் கோவில் அப்படிப்பட்ட கோவிலில் நிறைய அதிசயங்கள் ஒளிந்து உள்ளன அதிலும் நமக்குத் தெரிந்த பல பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ள நமக்கே தெரியாத அதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன அவைகள் சோட்டானிக்கரை பகவதியம்மன் ஒரு நாளுக்கு மூன்று விதமான ஆடைகள் அணிந்து மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறாள் காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும் உச்சி வேளையில் செந்நிற ஆடையுடன் லட்சுமி தேவியாகவும் மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் காட்சி தருகிறாள் இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் கீழ்கோபுரத்தின் நடுவிலிருந்து மேல் கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்கப் பெருமான் வழியாக செல்லும் அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கிடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேசர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த அமைப்பு அக்கால சிற்பிகளின் அபரிமிதமான திறனை வெளிப்படுத்துகிறது திருவண்ணாமலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம் இங்குள்ள பொன்மலைநாதர் கோயிலில் அருள்பாலிக்கும் கனகிரீஸ்வரருக்கு தினமும் வெண்ணீரில் அபிஷேகம் செய்கிறார்கள் காலையில் இரண்டு மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள் சிவராத்திரி என்று விசேஷப் பூஜைகள் உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெண்ணீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இதுபோல் செய்வதில்லை கும்பகோணம் நல்லம் தலத்திலுள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரம்பும் நன்கு தெரிகின்றன இவரை சற்று தொலைவிலிருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியவர் போலவும் அருகிலிருந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தியத்திலுள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும் போது லிங்கபானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக் கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தை காணலாம் மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாகத்தான் தெரியும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுள்ள உற்சவ நந்திகேஸ்வரர் அனுமன் போன்ற தோற்றத்துடன் உள்ளார் இரு கரங்களைக் கோப்பி மான் மழுவுடன் உள்ளார் மான் மழுவினை மத்துவிட்டு பார்த்தால் இந்த நந்தி அனுமன் போன்றே காட்சி அளிப்பார் அருப்புக்கோட்டை அருகிலுள்ளது திருச்சுளி என்ற ஊர் இங்குள்ள சிவன் கோயிலில் காணப்படும் நடராசர் பச்சிலை மூலிகையால் ஆனவர் தஞ்சை அருகே தென்குடி திட்டையிலுள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலய கருவறை விமானம் சந்திரகாந்தக் கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது இக்கல் சந்திரனிடமிருந்து கிரணங்களை பெற்று நீராக்கி அதை இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு ஒருமுறை மூல லிங்கத்தின் மீது வேளச்செய்து அபிஷேகம் செய்கிறது நாம் சாதாரணமாக கோயில் உண்டியலில் பணம் ஆபரணங்களைத்தான் காணிக்கையாக போடுவோம் ஆனால் இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்தில் காணிக்கையாக காசோலை எழுதி போடுகின்றனர் உலகிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலாம்பூரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூற்று நாற்பதடி உயரம் கொண்ட சிலை இது தமிழக சிற்பிகள் பதினைந்து பேர் சேர்ந்துதான் இச்சிலையை உருவாக்கினார்கள் திருக்கண்ணமங்கை தலத்தில் உள்ள தாயார் சன்னதியில் இரு ஜன்னல்கள் உள்ளன இதில் தேனீக்கள் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும்போது தேனீக்கள் வலப்புற ஜன்னலில் கூடுகட்டுகின்றன ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் போது இடப்புற ஜன்னலில் கூடு கட்டுகின்றன இந்த அதிசயத்தை இன்றும் காணலாம் இன்னும் பல கோவில்களில் உள்ள அதிசயங்களை வரும் பகுதியில் காணலாம் இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்